ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அபுதாபி மகளுக்காகவும் கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் சாலியா சோறுங்கிற மருந்து சோறு எப்படி செய்யறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு சாலியாங்கிற மருந்து பொருள் 50 கிராம் எடுத்திருக்கு. சதகுப்பை 50 கிராம், கசகசா 25 கிராம். இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது முதல்ல மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. கால் படி அரிசி, அதாவது 400 கிராம் அரிசியில் புழுங்கல் அரிசியில் சோர் செய்ய போகிறேன். அதுக்கு எந்த அளவு மருந்து எடுத்துக்கணும்னா, 1, 2, 3, 4, அதாவது 100 கிராம் அரிசிக்கு 1 ஸ்பூன்னு சொல்லிட்டு 400 கிராம் அரிசிக்கு 4 ஸ்பூன் மருந்து எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம சோறு சமைக்கலாம். மருந்து நல்லா நைஸாக அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதி பொடியை இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோமாக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம தேவைப்படுற நேரங்களை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாலியா சதகுப்புங்கிற மருந்து 20 கிலோ பீரியட்ஸ் இருக்கிறவங்க, மெனோபாஸ் டைமில் ரொம்ப குறுக்கு வழி கால் வழியில் சிரமப்படுறவங்க, ஓவர் ப்ளீடிங் போகிறவங்க, இந்த மாதிரி போகிறவங்களுக்கு அந்த சமயங்களில் 3வது நாள், 5வது நாள், 7வது நாள்லாம் இந்த மருந்து அரைச்சி சாதம் செஞ்சு சாப்பிட்டாலோ அல்லது முட்டை பொறிச்சி காமிப்பேன். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சமயங்களில் ஏற்படுற குறுக்கு வலி, கால் வலி, கைவலி, அடி வயிற்று ஏற்படுற வலி எல்லாமே இந்த மருந்து சாப்பிடும்போது குறைஞ்சிரும். அப்புறம் பெண்கள், நான் எங்கள் வீட்டிலலாம் குழந்த பிறந்த நேரத்தில் குளிக்க வைக்கிற அன்றைக்கெலாம் என்ன செய்வோம், அந்த மருந்து அரைச்சி சோறு செஞ்சு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்த பிறந்த நேரத்தில் ஏற்படுற அந்த பலகீனம், கர்ப்பப்பையில் உள்ள வலிகள் எல்லாம் போய் கர்ப்பப்பை உறுதிப்படும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. சராசரி எல்லாருமே இந்த மருந்தை செஞ்சு சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஆண்களுக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் வீட்டில் குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுவோம். செய்கிற முறையை பார்ப்போம். அந்த தேங்காய், நல்லக்குள்ள தேங்காயில் 1 தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். கால்படி அரிசிக்கு 2 அளவு தண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவு 2 அளவு தண்ணி எடுத்துட்டேன். மேற்கொண்டு நம்ம மருந்து சேர்க்கறதுனால இந்த அளவு 3/4 அளவு தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கணும். மருந்தை நல்லா கரைச்சிட்டேன். நிறைய தண்ணியில் கரைச்சோம்னா கட்டி கட்டியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக இப்படி கரைச்சிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். இந்த தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கணும். நான் உப்பு சேர்த்துட்டேன். அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ மருந்து எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுப்பில் வச்சு தாளித்து சமைக்கலாம். வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் தான் சேர்த்து சமைக்கணும். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்னதாக இந்தளவுக்கு கருவேப்பட்டை போட்டால் போதும். போட்டாச்சு. கொஞ்சம் பூண்டு பல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிட்டால் போதும். வெந்தயம் நல்லா முறியிருச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வருதுல்ல. இப்போ தேங்காய் பால், மருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றும். சூடு வரட்டும். அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். அதிகம் கொதிக்க விட்டுறக்கூடாது. லேசாக சூடு வரும்போது அரிசியை சேர்த்துருவோம். அரிசியை கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் சட்டி வைக்கும்போதே தண்ணியை ஊற்றி வச்சிடணும். அந்த தாளிச்சி எல்லாம் பண்ணுறதுக்குள்ள அரிசி நல்லா கொஞ்சம் லேசாக ஒரு ஊர்னா மாதிரி வந்துடும். பிறகு எடுத்து சேர்த்தலாம். அரிசியை சேர்த்தாச்சு. உடனே குக்கர் மூடியை போட்டு மூடாமல் இதை நல்லா கொதித்து எல்லாம் பிறண்டு வந்த பிறகு மூடியை மூடி வெயிட் போடலாம். சும்மாவே கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடியை போட்டு முன்னாதான் அந்த மருந்து தேங்காய் பால் எல்லாம் அரிசியோடு சேர்ந்து கலந்து சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதலே மூடிட்டோம்னா அந்த தேங்காய் பால் மருந்து எல்லாம் மேலேயே வந்து நின்றுக்கும்.
அதனால தான் இப்படி செய்யறது. சோறை ரெண்டு விசிலுக்கு வச்சு அடுப்புலேருந்து இறக்கி நல்லா மேலேருந்து கீழெல்லாம் நல்லா பெரட்டி விட்டு வச்சிட்டேன். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த மருந்து சேர்த்து முட்டை செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். முட்டைக்கு அரை ஸ்பூன் மருந்து, நான் உங்களுக்கு காஞ்சன்லேயே ஏற்கனவே அந்த மாதிரி ஸ்பூனில் அரை ஸ்பூன் மருந்து தனியாக இதுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு எடுத்துருக்குது. ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், இதை இதில் சேர்த்துக்குருவோம். நம்ம அரைக்கும் போதே ஒரு பாதி தேங்காய் சில்லி அளவு சேர்த்து அரைக்கலாம். தேங்காய் அரைக்காததுனால ஒரு நாலு முந்திரி பருப்பை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மருந்து வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் சேர்த்துட்டேன். நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். அதாவது மருந்து அரைச்சி சோறு சமைச்சி சாப்பிட்றதுக்கு நமக்கு சிரமமாக இருந்தாக்கா, நம்ம வீட்டில் யாராவது உடம்புக்கு இந்த மாதிரி பீரியட்ஸில் தொந்தரவு உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முட்டையில் அந்த மருந்தை சேர்த்து பொரித்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பொரித்து சாம்பார் சாதம் எடுத்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதிலே வெறும் சாதத்தை போட்டு பிரட்டியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் செஞ்சு. அதனால் உங்களுக்கும் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். சுட்டு போல் தண்ணி ஊற்றி பெசஞ்சு எடுத்துட்டேன். இதோட இந்த ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். கலக்கிக்கலாம். இவ்வளோ சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துடும். நல்ல தாராளமாக எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் மேலே கருவேப்பிலை எப்படி தூவி விட்டுறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். முட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். முட்டை ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை உடச்சி விடணும். ரெண்டு பக்கம் வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை உடச்சி விடணும். நல்லா வெங்காயம் முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா நசைஞ்சிருச்சு. இதை சாதத்தில் பிரட்டியும் சாப்பிடலாம், சோத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். உடம்புக்கு பலம் கொடுக்குற சாலியா சகப்புக்க சேர்த்து மருந்து சுவை செய்தாச்சு. இதுக்கு மட்டன் சிக்கன் எது வேணால் தொட்டுட்டு சாப்பிடலாம். நான் முட்டை மருந்து முட்டையும் இறால் பொரிச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். இதை இந்த வீடியோ வந்து தொண்டி சமையல் சேனலையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை யாரோ திருடி எடுத்துக்கிட்டதுனால திரும்பவும் தொண்டி கிச்சன் சேனல் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாளினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.